ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் பணியாரமும் கார சுண்டலும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கப்பு வெல்லம், ஒரு கப்பு கோதுமை மாவு, 6 பழுத்த வாழைப்பழம், நல்லா பழுத்துக்கணும் வாழைப்பழம், 3 ஏலக்காய். ஃபஸ்ட்டு வாழைப்பழத்தை நல்லா கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ இதோட நம்ம வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா வந்து மேஷ் பண்ணணும். இப்போ நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இதை நம்ம வந்து ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இதோடையே நம்ம வந்து ஏலக்காவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் வந்து நம்ம போட்டு கூட அந்த மிக்சி ஜார்லேயே வந்து நம்ம அரைச்சிக்கலாம். பட் வந்து சில பேருக்கு அந்த ரொம்ப ஃப்ளேவர் இருந்தால் பிடிக்காது, அதனால நம்ம இந்த மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதில் வந்து ஒரு கப் கோதுமை மாவு ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஒரு விஸ்கால நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு பார்த்திங்கன்னா பாருங்கள், இது வந்து ஒரு இட்லி மாவு பதம் கன்சிஸ்டன்சிக்கு வந்து இதை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். இப்போ வந்து இதை ஒரு 2 ஹவர்ஸ்க்கு நம்ம அப்படியே ஊற வச்சுக்கலாம். இதில் நம்ம வந்து எதுவும் ஈஸ்ட்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல, அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இது நேச்சுரலாகவே நம்ம வந்து ஃபர்மெண்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த 2 ஹவர்ஸ் நம்ம சிட் அவுட் டைம் கொடுக்குறோம். இப்போ பாருங்கள், இது நல்லா வந்து ஃபர்மெண்ட் ஆகிடுச்சு, நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டான பணியாரம் கிடைக்கும். பணியார் பேனில் வந்து நம்ம ghee ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம வந்து இந்த மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஃபில் பண்ணிக்கலாம். எல்லா குழியிலையும் மாவு ஃபில் பண்ணியாச்சு. இது வந்து கொஞ்சம் நல்லா வேகட்டும். இப்போ நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ இது பாருங்கள், இப்படி மூவ் ஆனாலே நம்ம வந்து இது எல்லாத்தையும் டேர்ன் பண்ணலான்னு அர்த்தம். அடியில் கொஞ்சம் வெந்துருச்சு, ஸோ நம்ம வந்து இது அப்சைட் டவுனாக திருப்பி போட்டுடலாம். இப்போ இந்த சைடு நல்லா குக் ஆகிடுச்சு பாருங்கள். எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்து நம்ம ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான வாழைப்பழ குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதில் நம்ம வெல்லம், வாழைப்பழம், கோதுமை மாவு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்தி, குழந்தைங்களுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ ஸ்வீட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது நம்ம காரத்துக்கு வந்து சுண்டல் பார்க்கலாம். இது கொண்டக்கடலை சுண்டல். ஃபஸ்ட்டு ஒரு கப்பு சுண்டல் எடுத்து நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கணும். இது வந்து நம்ம ஓவர் நைட் ஊற வைக்கலாம், ஆர் குறைஞ்சபட்சம் ஒரு 8 மணி நேரமாவது ஊற வைக்கணும். இப்போ நான் சுண்டலை ஓவர் நைட் ஊற வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை நம்ம வந்து வேக வைக்கிறதுக்காக ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த சுண்டலுக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதில் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு வாட்டி அப்படி ஸ்டர் பண்ணி விட்டுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மூணு விசில் வந்து 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணியாச்சு, ஸ்டீம்லாம் அடங்கிருச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே ஓப்பன் பண்ணும்பொழுது இப்படி மெல்லமாக தான் எடுக்கணும், டக்குன்னு எடுத்தால் நமக்கு முகத்தில் ஆவி வச்சிடும். செக் பண்ணி பார்க்கலாம். சுண்டல் நல்லா வெந்துருச்சு, அதில் இருக்க தண்ணியெல்லாம் நம்ம வடித்து வச்சாச்சு. வேக வச்ச கொண்டக்கடலை 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு உளுத்தம்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் பெருங்காயம், கருவேப்பிலை, துருவி வச்ச தேங்காய் அண்ட் கேரட். இப்போ நம்ம ஒரு பேனில் எடுத்து வச்ச ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதோட தாளிக்கிற எடுத்து வச்சுருக்க கடுகு உளுத்தம்பருப்பை ஆட் பண்ணுறோம். அது நல்லா கடுகு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணலாம். இப்போ காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கோம், அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ப்ரௌனாக வர அளவுக்கு வறுக்கலாம். பெருங்காயமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காயை போட்டு ஆட் பண்ணலாம். தேங்காய் லைட்டாக வதங்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம கேரட் ஆட் பண்ணிக்கலாம். கேரட் ஆட் பண்ணி சும்மா லைட்டாக வதக்கிட்டு அதோட நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை எடுத்து ஆட் பண்ணிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து உப்பு செக் பண்ணிக்கலாம். இப்போ வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சுவையான கேரட் தேங்காய் போட்டு கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thank you.